இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். Thank you.
சொல்லி நடக்காத தீது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காத அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொன்னதை பார்க்கிலும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆமே. விசேஷமாய் அவரை துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முறுமுறுக்க வேண்டாம், ஆண்டவர் செய்வாரன்ற அவிசுவாசம் வேணாம். யார் ஒருத்தங்க விசுவாசித்து ஆண்டவரை துதிக்கிறார்களோ நிச்சயமாய் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவரா இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எந்த சூழ்நிலையில இருந்து நம்மளை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கே மகிமை. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம். வெளிப்படுத்தல் மூன்று எட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் படிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் ஆண்டவர் ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் செய்தியை சொல்கிறார். ஒவ்வொரு சபையும் பார்த்து சொல்லும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சபைக்காக சொல்லி வருகிறார். இங்கே பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் என்ன பண்ண முடியாது, பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஒருத்தரும் பூட்ட முடியாது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாசலை திறந்தா ஒருத்தராலும் பூட்ட முடியாது. கர்த்தர் ஒரு வாசலை அடித்தா ஒருத்தராலும் திறக்க முடியாது. முந்தின வசனத்தில் அப்படி தான் இருக்கு. அவர் எப்படிப்பட்டவர்? ஒருவரும் என்ன வசனம், அந்த முந்தின வசனத்தை பாருங்க. ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவரும் ஆகிறவர் சொல்லுகிறார். ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவராகிய கர்த்தர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், அற்புதமானவர். அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே அவர் அந்த வசனத்துக்கு வந்திருங்க. ப்ரைஸ் தி லார்ட். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். ஆமென். உனக்கு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய கிரியைகளை பார்க்கிற தேவன். மொத்தத்தில் நம்மளை பார்க்குறார்.
நம்முடைய தேவன் நம்மளை பார்க்கிறார். ஆமென். அதுல நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமா, உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல நீ வசனத்தை கை கொண்ட, வசனத்தை கை கொள்றத கர்த்தர் பார்க்கிறார். நீ அவருடைய வசனத்தை கை கொள்ற, ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ற. ஆமேன். அதனால தான் திறந்த வாசல். ஆமேன். ஒருத்தனும் பூட்ட முடியாது. ஒருத்தரும் உனக்கு முன்பாக வைத்திருக்க ஒருத்தரும் பூட்ட முடியாது. இந்த வருஷம் நிறைய அடைப்பட்ட கதவுகளை கர்த்தர் உனக்கு திறக்கிறார். அல்லேலூயா. நீ உன் பாடுகள் மத்தியில, உன் வேதனைகள் மத்தியில் உனக்கு கொஞ்சம் பேல இருந்தும் வசனத்தை கை கொள்ற பத்தியா, அதை கர்த்தர் பார்க்கிறார். அதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வசனத்தை கை கொண்டு நடங்க, கர்த்தரை பின்பற்றி நடங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகும். ஐயா, நான் கர்த்தரை நம்பினையா, அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே பின்னாடி போயிட்டேன், அதாவது கர்த்தரை நம்பி என்ன சோரம் போயிட்டேன், கர்த்தரை பண்ணி ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னும் ஒருத்தருமே சொல்ல முடியாது. ஐயா, நான் ரொம்ப கீழே இருந்தேயா, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேயா, கர்த்தரை நம்பினையா, நல்லா வந்துட்டேயா. அல்லேலூயா. இதுதான் எல்லாருடைய சாட்சி, அப்படிதானே? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவன் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்மை நடத்துகிற, நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இது நம்முடைய கிரியைகளை காண்கிற தேவன். ஆமென். இப்போ மத்தேயு 5:16 வசனத்தை படியுங்கள். மத்தேயு 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்கள் கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆகவே நம்முடைய கிரியைகளை பார்க்கிற தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? மனுஷர் உங்கள் கிரியைகளை பார்க்கட்டும். ஆமென். மனுஷர் உங்களுடைய கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தட்டும். உன்னுடைய கிரியைகள் ஆமென் நல்ல கிரியைகளாக இருந்ததுனா தேவன் மகிமைப்படுவார். உன் கிரியைகள் தவறாக இருந்ததுன்னா தேவன் என்ன பண்ணுவார்? ஆமாம், துக்கப்படுவார். இல்லைன்னா தேவன் மகிமைப்பட மாட்டார். அங்கே என்ன பண்ணுவார்? அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. தேவன் அவரை தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஆகவே தேவனை மகிமைப்படுத்தணும். மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை பார்க்கணும். நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நல்ல கிரியைகளை ஆண்டவரை மகிமைப்படுத்த. அதனால தான் தேவன் நம்மளை பல இடங்களில் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் இங்கே கூடி ஒரே இடத்துல வந்து ஆராதிச்சாலும் கர்த்தர் நம்மளை எல்லாரும் என்ன பண்ணியிருக்காரு? பல பல இடங்களில் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு இடங்களில் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு இடத்துல கர்த்தருக்காக நாம் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு இடம் கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல பிரகாசிக்க வேண்டும். நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க. நமக்கு ரெண்டு கண், முழு உலகமும் நம்மளை பார்க்குது. அல்லேலூயா. ஆகவே அதை எப்போதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே உங்கள் கிரியைகளின் மூலமாக அவங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதனால் உங்கள் கிரியைகள் என்ன பண்ணிட்டோம்? தேவனுக்கு பிரியமாய் இருப்பதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும். ஆமே, மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். வெளிச்சம் பிரகாசிக்கணும். உங்களை என்னையும் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இருளான உலகம், இருளான சூழ்நிலை. ஆகவே இந்த சூழ்நிலையில் வெளிச்சமாக பிரகாசிக்க கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்தது ரோமர் 2:6-7 வசனங்களை படியுங்கள். ரோமர் 2:6-7 வசனங்கள் படிங்க. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். திரும்பி அந்த வசனத்துக்கு வந்துருங்க. தேவன்
அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். உன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். அதனால நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணும். நற்கிரியை செய்யும்போது சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நற்கிரியை செய்யும்போது தான் உன்னை சோர்ந்து போக செய்கிற பல காரியங்கள் நடைபெறும். ஆகவே எந்த காரியத்திலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எதுக்காக அழைத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளையாய் அவருக்காக வாழ அழைத்திருக்கிறார். செத்து போறேன் செத்து போறேன்னு சொல்லாத. அவர் உனக்காக மரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தி மரித்தார். எதுக்காக மரித்தார்? அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எதுக்காக தெரியுமா? நீ வாழ்றதுக்காக தான். நீ அவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்காக வாழணும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடணும். மகிமை அவருக்கு தான், கனம் அவருக்கு தான், அப்புறம் அழியாமையும் அவருக்கு தான். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ அவர் கொண்டு வரணும். அல்லேலூயா. நற்கிரியை செய்வதன் மூலமாக அது நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை யார் உன்னை என்கரேஜ் பண்ணாலும் என்கரேஜ் பண்ணலைனாலும் நீ என்ன பண்ணும்? ஆமாம், ஊழியம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அந்த நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. நம்மளாம் எப்படின்னா, அதாவது மக்கள் என்ன பண்ணுவாங்க, சோர்வு வர செய்வாங்க. இருக்கும்போது நல்ல வேலை செய்யும்போது சோர்வு வர செய்வாங்க. ஆனால் செத்த பிறகு, அந்த நபர் செத்த பிறகு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் எனக்கு இதை செய்தார், அவர் எனக்கு அதை செய்தார், அவர் அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணார் பாருங்க, அந்த பிரசங்கத்திலே எனக்கு விடுதலை கிடைச்சிது. எப்போ சொல்லுவாங்க? ஆமாம், அவர் என்னை தொட்டு ஜெபம் பண்ணார், எனக்கு விடுதலை கிடைச்சிது. ஆ, எப்போ சொல்லுவாங்க? அவர் செத்த பிறகு. இருக்கும்போது அவர் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு மக்கள் நிலைமை அப்படி தான். இருக்கும்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளையோ கர்த்தருடைய ஊழியக்காரரையோ அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க. அவர் செத்த பிறகு வந்து பெரிய சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது எங்கள் பாஸ்டர் ஒரு ஊழியருடைய அடக்காராதனையில் அவர் தான் அடக்கம் பண்ண வந்தார். அப்போது இதே மாதிரி எல்லாரும் அந்த இறந்து போன ஊழியக்காரரை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசினதெல்லாம் அவருக்கு தெரியாது, நீங்கள் பேசுனது அவருக்கு தெரியாது. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் ஒன்றுமே பேசலை. அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணலை? ஒன்றுமே பேசலை. அப்பவும் அவருக்கு தெரியாது, இப்பவும் அவருக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை ஒன்றுமே தெரியாது. நீங்கள் அவர் இருக்கும்போது நீங்கள் இது இந்த சாட்சியை சொல்லியிருந்தீங்கன்னா அவர் இன்னொரு 10 வருஷம் உயிரோடு இருந்திருப்பார். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் தேவையான என்கரேஜ்மெண்ட் தான். என்னது என்கரேஜ்மெண்ட்னா? என்னது? உற்சாகப்படுத்துதல். என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணும்போது சோர்ந்து போயிடுவாங்க. நற்கிரியைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவரவர் லெவலில் கர்த்தர் அழைத்த லெவலில் நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அந்த நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்ரிஷியேட் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். ஆமென். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தனை தொட்டார், கர்த்தனுக்கு விடுதலை கிடைத்தது. ஆமேன். ஆமாம், கர்த்தர் சுகப்படுத்தினார். ஆமேன். ஆமாம், அது சொல்லும் பொழுது இன்னும் உற்சாகம் அடைகிறோம். கர்த்தர் இன்னும் கிரியை செய்கிறார் இந்த ஊழியத்தில். கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அநேகர் தொடப்படுகிறார்கள், விடுதலை அடைகிறார்கள் என்று ஊழியம் செய்கிறவங்களுக்கு தெரிஞ்ச போது, யார் ஊழியம் செய்தாலும் சரி, அவங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணும் பொழுது அவங்க இன்னும் உற்சாகம் அடைந்து இன்னும் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க. ஆகவே அதை செய்யுங்க. இனிமே உயிரோடு இருக்கும்போதே என்ன பண்ணுங்க, புகழ வேண்டாம். உங்களுக்கு கர்த்தர் செய்தது, உங்களுக்கு கர்த்தர் செய்தது இந்த ஊழியத்தில், கர்த்தர் செய்தது. ஆமே, அதை நீங்கள் சாட்சியாக சொல்லி தேவனை என்ன பண்ணணும், நீங்கள் மகிமைப்படுத்தணும். ஊழியர்கள் கர்த்தர் ஆசீர்வாதமாக தான் கொடுத்துருக்கிறார். ஆமே. ஊழியர்கள், பெற்றோர், ஒரு குடும்பத்தில் பெற்றோர், சபையில் ஊழியர், ஆமேன், இதெல்லாம் தேவன் குடும்பத்துக்கும் சபைக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிறார். அதெல்லாம் அற்பமாக நினைக்கக்கூடாது. ஒரு நாளும்
கர்த்தர் கொடுத்த பெற்றோரை அற்பமா நினைக்காதீங்க, கர்த்தர் கொடுத்த ஊழியரை அற்பமா நினைக்காதீங்க. ஆமென். நம்ம பெற்றோர்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. அது யார் கொடுத்தது? ஆமாம், பெற்றோர் தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. ஆகவே பெற்றோரை கவனம் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். அவளை கவனம் பண்ணுங்கள், அவளை 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 குறித்து தேவனை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் இந்த உலகத்தில் வாழும்போதே நாம் பெற்றுக்கொள்ளணும். எதுக்கு? இந்த உலகத்தில் இருந்து, இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரம் கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா நான் நிரந்தரம்னு? யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. அதாவது நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம வாங்குற எல்லா பொருளுக்கும் என்ன இருக்குது? கேரண்டி இருக்குது. இது எவ்வளோ நாள் கேரண்டி கொடுத்தாங்கன்னு தெரியாது, அது வாங்கினவங்க தெரியும். இது எனக்கு கொடுத்தாங்க, ஆகவே இது கேரண்டி இருக்குது. எல்லா பொருளுக்கும் கேரண்டி இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு கேரண்டி இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் மினிட்டுக்கு உனக்கு கேரண்டி கிடையாது. இல்லை லோயா. அப்போ என்ன பண்ணணும்? ரெடியாக இருக்கணும். நித்திய ஜீவனை என்ன பண்ணணும்? சுதந்திரித்து கொள்ளணும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் கர்த்தர் கொண்டு வரணும். மகிமை கனம் அழியாமல், இதெல்லாம் கர்த்தர் தான், அழியாதவர் கர்த்தர் தான். அவருக்கு மகிமை கனம் அழியாமல் கொண்டு தேடி கொண்டு வந்துட்டு அப்படி சொல்லும்போது அவர் என்ன கொடுப்பார்? உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. அவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வல்லமையான சாட்சியாக நீ எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நித்திய ஜீவனை ஆண்டவர் அளிக்கிற நிலைமையில் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க? நற்கிரியைகளை செய்யுங்க. நம்முடைய நற்கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். நீ செய்கிற ஒவ்வொரு கிரியும் நற்கிரியும் பார்க்கிறார், துர்க்கிரியும் பார்க்கிறார். ஆண்டவர் உன்னுடைய நற்கிரியும் பார்க்கிறார், துர்க்கிரியும் பார்க்கிறார். நீ துர்க்கிரியை, கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து துர்க்கிரியை செய்யும்போது அடி அடி கொடுப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவார்? அடி கொடுப்பார், அடி கொடுப்பார். அதையும் நீ கவனிக்காமல் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 29:1 என்ன சொல்லுது? அடி எது கொடுக்குறாரு? மனம் திரும்புறதுக்கு சொல்கிறாரு. அடி எது கொடுக்குறாரு? நீ மனம் திரும்புறதுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அதையும் நீ பொருட்படுத்தாமல் நீ உஷ்டம் போல் போயிட்டு இருந்தீங்கன்னா என்னது? அந்த நீதிமொழிகள் 29:1 என்ன சொல்லுது படிங்க. அடிக்கடி என்னம்மா மைக்கு, என்னம்மா உனக்கு ப்ராப்ளம்? நல்ல மைக் கொடுங்க. அவருக்கு தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதை எடுத்து வாசிமா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். ஆமா 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 ஆமா. ஆகவே அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுற, கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி என்ன பண்ணுவானா? சடுதியில நாசம் அடைவான். ஆகவே கர்த்தர் உன்னை உணர்த்துறார். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும் பட்சத்தில் உன்னை அடிக்கிறார். அதாவது அடித்து கொண்டு போட்டுற மாட்டார். அடிக்கிறது எதுக்கு? எதுக்கு? உணர்த்துறார். என்ன பண்ணுறாரு? உணர்த்துறார். நீ மனம் திரும்புறதுக்கு என்ன பண்ணுறாரு? நீ மனம் திரும்புறதுக்கு. ஆமாம், நீ மனம் திரும்பாமல் எவ்வளோ கர்த்தர் உன்னை உணர்த்தினாலும் மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்பட்டு போயிட்டே இருந்தீன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? என்னாகும்? என்னவன் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடை. யாரையும் கர்த்தர் உடனே அவர் அவர் என்னது நாசமடைய விடு. நீதிமா, அதாவது துன்மார்க்கன் மறிப்பது எனக்கு பிரியமா? துன்மார்க்கம் மறிப்பது எனக்கு பிரியமே கிடையாது அப்படின்றாரு. சான்ஸ் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு? சான்ஸ் கொடுக்குறாரு. இன்னும் சான்ஸ் கொடுக்குறாரு, இன்னும் சான்ஸ் கொடுக்குறாரு. எப்படியாவது என் மகன் வந்துட மாட்டானா, எப்படியாவது என் மகன் வந்துட மாட்டாளா அப்படின்னு என்ன பண்ணுறாரு? இன்னும் இன்னும் அவர் சான்ஸ் கொடுக்குறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் உன் கூட பேசும் பொழுது, எனக்கு தெரியும் கர்த்தர் பேசுகிறார். இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தம் பண்ணும்போது கர்த்தர் என் கூட பேசினார்.
அல்லேலூயா. என் கூட பேசின வார்த்தையை தான் நான் உங்கள்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன ஒப்பு கொடுத்தேன், அம்மா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே நான் சோர்ந்து போகாமல் நற்கிரியங்களை செய்யணும் கிருபத்தார். ஆமென். நான் அப்படி அதை செய்தேன்னா எனக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆமாம், ஆயத்தம் ஆயத்தம். இங்கே உலகத்தில் கண்ணை மூடினா ஆண்டவரோட நித்திய நித்திய காலமாக இருக்கும் பாக்கியம். அல்லேலூயா. அந்த எப்பொழுதும் வர அந்த ஆயத்தத்தை, அந்த நித்திய ஜீவனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நாம் தரிசித்து நடவாமல் என்ன பண்ணுறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை முழுவதுமாக விசுவாசிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் முழுசாக விசுவாசிக்கிறோம். நீ பார்த்தியான்னு கேட்பாங்க சிலர். பரலோகம் நீ பார்த்தியா? நரகம் நீ பார்த்தியா? நான் பார்க்கல. ஆனால் என்ன இருக்கு? பைபிளில் சொல்லியிருக்கு. யார் சொன்னது? பைபிளில் பார்த்தவங்க சொன்னாங்களா? யார் சொன்னது? தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டார்? பொய் சொல்ல மாட்டார். அவர் தான் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. அவர் தான் என்னை மாற்றினார். அவர் தான் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. ஒரு கற்பனையாக நான் யோசித்து பார்த்தேன். முட்டை இருக்கு, நான் சொல்லியிருக்கேன் எத்தனை முட்டை இருக்குல்ல, இந்த கோழி குஞ்சு முட்டை. இப்போது இந்த முட்டையெல்லாம் கோழி அடக்காக்கும்போது 21 நாளில் என்ன பண்ண போகுது சொல்லுங்கள்? கோழி குஞ்சாக வரப்போகுது. அப்படி தானே? 21 நாளில் வரப்போகுது. இப்போ இந்த முட்டை பேசுதுன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு முட்டையும் மாறிக்கிட்டு இருக்குது. அது முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு நாளும் 21 நாளில் அது கோழி குஞ்சாக வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் மாறுது. அந்த தாய்க்கோழியினுடைய அந்த சிறகுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது? மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கோழிக்கு வேணால் 21 நாள், கோழி முட்டைக்கு வேணால் 21 நாள். நமக்கு எத்தனை நாள் தெரியல. தேவனுடைய சிறகுக்குள்ளே, அவர் செட்டைகளுக்குள்ளே, அவர் செட்டைகளின் நடுவில் அடைக்கலம் புகும் பொழுது நம்மளும் மர்வம் ஆகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அது எவ்வளவு நாள் தெரியாது. ஆனால் அவர் வரும் பொழுது நான் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை சந்திக்க போகிறோம். ஆமேன். அது எப்படி தெரியும்? பைபிளில் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் தான் எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த முட்டையை பற்றி நான் கேட்குறேன். இப்போ இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை வந்து பேச முடியும். அது பேசுதுன்னு சொன்னால் ஒரு முட்டை இன்னொரு முட்டைக்கிட்ட பேசியுது, மர்வம் ஆகிட்டே இருக்கு. ஒரு முட்டை மர்வம் ஆகுது, இன்னொரு முட்டை மர்வம் ஆகலை. ஒரு முட்டை மர்வம் ஆகுது, ஒரு முட்டை என்ன பண்ணலை, மர்வம் ஆகுது. ரெண்டும் பேசுது. மர்வம் ஆகிற முட்டை என்ன சொல்லுது? மாறிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு நாள் வரும், நாங்கள்லாம் என்னது அந்த தாய்க்கோழியை மாதிரி நம்ம மாறிடுவோம் அப்படின்னு ஒரு முட்டை சொல்லுது. அந்த மாறாத முட்டை என்ன சொல்லுது? நீ பாத்தியா? நீ பாத்தியா? மாறிடுவோமா? அப்படி இப்படின்னு கேட்குது. ஆமேன். அப்போது என்னென்னா, இது இதுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லை, முட்டைக்கு ஒரு வெளிப்பாடு இல்லை. ஆனால் அதுதான் உண்மை. அப்படிதானே? அதாவது காண்கிற காரியம் ஒரு உலகம் இருக்குது, காணாத ஒரு உலகம் இருக்குது. ஆமேன். அடுத்த லெவல் ஒன்று இருக்குது. அடுத்த லெவல் உனக்கு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 21 நாள் ஆனவுடனே அந்த மர்வம் ஆயிட்டே வந்த முட்டை என்ன ஆகிடும்? அது விசுவாசத்தின்படி, அதுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தின்படி அது என்ன ஆயிடுச்சு? காய்கோழி மாதிரி ஒரு கோழி குஞ்சாக மாறிடுச்சு. இவர் விசுவாசிகளை, இவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். கேள்வி கேட்டுக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். என்னாச்சு? இவர் கூமுட்டை ஆகிட்டார். இவர்கிட்ட போனால் என்ன ஆகும்? நாரும் நாரும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த அந்த கோழி என்னாச்சு? தாய்க்கோழிய மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கோழியாவது, அதுக்கு ஒன்றுமே சொல்லப்பட்ட நமக்கு தேவன் சொல்லிட்டார். எல்லாம் இப்படி தான் நடக்க போகுது, எல்லாம் சொல்லிட்டார். எல்லாம் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்க போகுது. அதனால் நீ பார்த்தியான்னு கேட்காதீங்க, நிச்சயமாக அது நடக்கும். அல்லேலூயா. ஆகவே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரோடு என்றென்றும் வாழணும். அல்லேலூயா. என்றென்றும் ஆண்டவரோடு வாழக்கூடிய அந்த பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க? நற்கிரியைகளை
செய்யுங்கள். தேவன் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். அதுக்கப்புறம் 2 தீமோத்தேயு 3:16-17 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கு. தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக தேவன் வேத வாக்கியங்களை கொடுத்தார். அது எப்படி? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் இந்த பைபிளில் கவர் டு கவர், இந்த பைபிளில் கவர் டு கவர் என்னது? தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எப்படி? தேவ ஆவியினால், தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கு. எதுக்காக? தேவனுடைய மனுஷனுக்காக, எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு புக் கொடுப்பான். இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு புக் கொடுப்பான். கொடுப்பான்னா கொடுக்க மாட்டானா? என்ன பண்ணுவான்? இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுவான்? இது ரிப்பேர் எப்படி பண்ணுறது எல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து ஒரு புக் கொடுப்பான். என்ன புக்கு? அதுக்கு பேர் மேனுவல். மேனுவல், மேனுவல் கொடுப்பான். ஆகவே அதை வச்சு படித்து அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, என்ன பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுக்கும். மனுஷன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி வாழ்கிறது, இதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்க மேனுவல் தான் இது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கர்த்தர் கொடுத்துருக்கிற மேனுவல். யாருக்காக? தேவனுடைய மனுஷனுக்கு. யாருக்கு? தேவனுடைய மனுஷன் தேர்ச்சி அடையணும், தேறினவனாக இருக்கவும், அப்புறம் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும். எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும். ஆமேன். ஆமாம், ஒரு காலத்தில் ஒன்றும் தகுதி இல்லை. நான் தகுதி இல்லை, எந்த பைபிள் தூக்கிறதுக்கே தகுதி இல்லை. அப்படி இருந்த என்ன கர்த்தர் என்ன பண்ணார்? மாற்றினார். எப்படி? தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது, வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒப்பு கொடுத்து கர்த்தரனை மாற்றினார். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆகவே இவைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படிக்கு. அப்புறம் அடுத்த வசனம், அவைகள் உபதேசம் இருக்குது, கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், நீதியை படிப்பிக்குதல், இவை எல்லாத்துக்கும் என்னது? பிரயோஜனமான புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். அல்லேலூயா. இந்த வேத புத்தகம் பிரயோஜனமான புத்தகம். உங்களுக்கு தனியாக ஒரு புக்கு, ஒரு பைபிள் இருக்கணும். புரியுதா? இந்த செல்ஃபோனில் படிக்கிறதெல்லாம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி உங்களால் முடியாத சமயத்தில் படிங்க. ஆனால் நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு என்ன வேணும்? பைபிள் வேணும். உங்களுக்கு ஒரு பைபிள் வேணும். இருக்கு பாஸ்டர், இருக்கு. எங்களுக்கு இருக்கு. எங்க இருக்கு? ஒரு குடும்பத்துக்கே ஒரு பைபிள் இருக்கு. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர்? 7 பேர். எப்படி இருக்கு? ஒரு பைபிள் இருக்கு. தட்டு எவ்வளோ இருக்கு? தட்டு எத்தனை இருக்கு உங்கள் வீட்டில்? ஒரு தட்டு இருக்கு. சொல்வீங்களா? ஒரு தட்டு இருக்கு பாஸ்டர் அப்படி சொல்வீங்களா? தட்டு எவ்வளோ இருக்கு? 7க்கு மேலே இருக்கு. எத்தனை இருக்கு? 7க்கு மேலே இருக்கு. பைபிள் எவ்வளோ இருக்கு? ஒரே பைபிள் இருக்கு. இது ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்குது நமக்கு. ஆமென். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைபிள் இருக்கணும். உங்கள் பர்சனல் பைபிள் எல்லாருக்கும் இருக்கணும். வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. ஆமாம், பைபிள் வேணும் எல்லாருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒரு பைபிள் வேணும். புது பைபிள் மாற்றிட்டேன். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு பைபிள் படிச்சுட்டு மாற்றிடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் மாற்றிடுவேன் அப்படின்னா என்னென்ன? எல்லாம் அண்டர்லைன் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பைபிள் வேணுங்க. உங்களுக்கு பிரயோஜனமான புத்தகம். ஒவ்வொருத்தருக்கும் பைபிள் வேணும். சின்ன பசங்களுக்கும் பைபிள் வேணும், பெரிய பசங்களுக்கும் பைபிள் வேணும். ஓகே, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பைபிள் வேணும். ஆகவே நீங்கள் எல்லோரும் பைபிள் வாங்கிக்கோங்க. ஆண்டவர் உங்களை ஆசிரியர் எங்கே வாங்கணும் தெரியலன்னா அங்கே வெளியில் பிரதர் இருக்கார், அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வாங்கி வைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே வாங்கி வச்ச பைபிள் அப்படியே இருந்தது, அதனால் அது தீர்ற வரைக்கும் நான் பைபிள் வாங்கலை. ஆகவே நீங்கள் காசு கொடுங்க, நாங்கள் வாங்கி தரோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஹல்லேலூயா. ஆகவே வேத வசனம் பிரயோஜனமானது, படிக்கணும். வாங்கி வீட்டில் வச்சுதான் பிரயோஜனம். பைபிள் வாங்கி வீட்டில் வச்சா பிரயோஜனம் இல்லை. பைபிள் வாங்கி என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும், திறந்து படிக்கணும். ஆமென். பைபிளை திறந்து படிக்கணும், பைபிளை திறந்து படிக்கணும். அதாவது கொடையை பார்க்காத ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, கொடையை பார்த்ததில்லை அவன். அப்போ அங்கே கடையில் போய் இது என்ன தொங்குதே, இது என்ன அதுன்னு கேட்டான். கருப்பா தொங்குதே என்ன கேட்டான். அது சொன்ன, இது கொடைன்னு. இது கொடை, இது எதுக்குன்னு கேட்டான். மழை வந்தால் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணாது, ஒரு தண்ணி உங்கள் மேலே படாது. அட, அவன் கொடையை பார்த்ததில்லை. அப்படியா அப்படின்னு சொல்லி, இது ஒரு கதை தான். அப்படியா அப்படின்னு சொல்லி, இதை நான் பார்த்ததே கிடையாது. அப்போ எனக்கு ஒன்று கொடுங்க, எவ்வளோன்னு வேலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அவன் கிராமத்துக்கு போனான். கிராமத்தால் தான் இவன் கிராமத்துக்கு போனான். எல்லாரையும் கூப்பிட்டான். எல்லாரையும் கூப்பிட்டதை பாரு, இது இல்லை. என்னது, கொடை இருந்து தானே காமிக்க முடியும். என்ன பண்ணான், இதை பாரு, கொடைன்னா எதுக்கு? அவங்களும் கேட்குறாங்க, எதுக்கு இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், இது நான் வச்சிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணாது, என்ன பண்ணாது, மழை வந்தால் என் மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட படாது. அட, எல்லோரும் கேட்குறாங்க, மழை வரது காத்திருந்தாங்க. மழை வந்தது, மழை வந்தால் எல்லோரும் இவங்கிட்ட ஓடி வந்தாங்க. இவன் ரொம்ப தைரியமாக என்ன பண்ணான், வீட்டுக்குள்ளேருந்து வந்தான். வந்து என்ன பண்ணான், வந்து என்ன பண்ணான், அவன் எல்லோரும் முன்னாடி கொடை எடுத்துக்கிட்டு வந்தான். கொடை எடுத்துக்கிட்டு நடு மைதானத்தில் நிற்கிறான். எப்படி கொடையை பிடிச்சி, அது எப்படி தொங்கிட்டு இருந்ததோ அதே மாதிரி என்ன பண்ணுறான். எனக்கு கடைக்காரர் சொன்னது, இது இருந்ததுன்னா என்ன வராது, மழையே தண்ணி படாது. இப்போ போய் பிடிச்சிட்டு இருக்கான். மொத்தத்தையும் நினைஞ்சிட்டான், மொத்தம் நினைஞ்சிட்டான். திரும்பி கடைக்காரர்கிட்ட போனான். அந்த மெட்ரஸ் சிட்டிக்கு போகும்போது திரும்பி என்ன பண்ணான், கடைக்காரர்கிட்ட போனான். கடைக்காரர்கிட்ட போய், எப்பா என்னை ஏமாற்றிட்ட, நான் கிராமத்தான் தானே நீ ஏமாற்றிட்ட, நான் இதை வச்சுட்டு இருந்தபோது என்ன பண்ணிச்சு, என்னாச்சு, மொத்தம் நினைச்சிட்டானப்பா. அவன் என்ன நினை, அவன் என்ன சொன்னான், என்ன பண்ண, நான் பிடிச்சிட்டு இருந்தேன். ஐயோ, நீ தலை மேலே பிடிச்சிக்க வேண்டான். அவன் என்ன சொன்னான், நீ பிடிச்சிட்டு இருந்த பார்த்தா, அது இது என்ன பண்ணணும், தலை மேலே பிடிச்சிக்கணும். திரும்பி ஊருக்கு வந்தான். என்ன பண்ணான், சொன்னான் மக்கள்கிட்ட, தப்பு பண்ணிட்டேன் நான், என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நான் தலை மேலே பிடிச்சிக்கணும் அப்படின்னா. அப்போ திரும்பி மழைக்காக காத்துட்டு இருந்தாங்க. இதே தான் கிரவுண்டுக்கு வந்தான், எடுத்துகிட்டு வந்தான், தலை மேலே பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிங்களா, அவன் தலை மேலே பிடிச்சிக்கிட்டான். என்னாச்சு, திரும்பியே நினைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் கடைக்காரன் திரும்பி வந்து கேட்டான், என்னையா அப்படின்னு போது அவன் விவரமாக கேட்டான். என்ன பண்ணான், இது திறக்கணும் பாடினான். என்ன சொன்னான், இதை திறந்து வச்சுக்கணும்ப்பா அப்படின்னா. அதுக்கப்புறம் திரும்பி ஊருக்கு வந்து மழை வரும்போது எல்லோரும் முன்னாடி என்ன பண்ணான், திறந்து வச்சுக்கிட்டான் மழை படி. இதே மாதிரி தான் பைபிள், இதே மாதிரி தான் பைபிள். உன் தலை மேலே வச்சுக்கிட்டா பிசாஸ் ஓடும்னு நினச்சிக்காத, தலைகாணி கீழே வச்சா பிசாஸ் ஓடும்னு வச்சுக்காத. திறக்கணும், என்ன பண்ணணும், திறக்கணும். இதில் இருக்கிற வசனம் உள்ளே போகணும். லேலோயா, இதில் இருக்கிற வசனம் உள்ளே போகணும். இதை திறக்கும்போது தான் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். வேத வசனத்தை திறந்து படிக்கணும். இது உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 106:39 106:39 படிங்க. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். அவர்கள் தங்களுடைய கிரியைகளினால் அசுத்தமாயிட்டாங்க. உன் கிரியைகள் அசுத்தமாக இருந்தால் நீ அசுத்தமாயிடுவ, புரியுதுங்களா? ஆமாம், நம்ம அசுத்தத்துக்காக அழைக்கப்படவில்லை. இதுக்காக கர்த்தனை அழைச்சிருக்கிறாரு, பரிசுத்தமாக இருக்கும்படியே கர்த்தனை அழைச்சிருக்கிறார். அசுத்தங்களால் நீங்கணும். ஒவ்வொரு சமயத்திலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், கேட்கணும். ஆமென். சிலர் சொல்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட போது அப்படி தான் என் மனம் திரும்பினேன் அப்படின்னு. இப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி
ஐயா ஒரு நாள் நீ மனந்துன பத்தாது, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணணும்? மறுவும் வாங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்தியா? ஆண்டவர் சமூகத்தில் போய் அறிக்கை செய், ஆண்டவரே நான் செய்துட்டேன் மன்னிங்க, இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லு. அதாவது நிற்கிறோம் விழுந்துடுறோம், நிற்கிறோம் என்ன பண்ணுறோம் விழுந்துடுறோம். பிள்ளை நடக்குது இல்லை, பிள்ளை நடக்கும்போது என்ன பண்ணுது, நடக்க ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணுது, விழுந்துடுது, விழுந்து விழுந்து விழுந்து. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது என்ன பண்ணுது, நேராக நடக்குது. ஆமென். அதே மாதிரி தான் நீ விழுந்து விழுந்து போறேன்னு சொல்லி அதனால நான் பிள்ளை நடக்காமல் இருக்குதா? ஐயோ நான் விழுந்துறேன், எழும்பு 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 எழும்பு. நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எழுந்து போப்பா, எழுந்து நட. ஆண்டவருக்காக நீ சாதனை படைக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். தேவனுக்காக பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறாய். கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஆகவே விழுந்துட்டான்னு உட்கார்ந்துருக்காத, எழும்பு. அல்லேலூயா. ஆண்டவருக்காக எழும்பு. தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவனுடைய சித்தம் நடக்க போகிறது. ஆகவே எழும்பி பிரகாசி, எழும்பி என்ன பண்ணு, பிரகாசி. தேவன் உனக்குள்ள ஒளி இருக்கிற கொடுத்திருக்கிற ஒளி பிரகாசிக்கட்டும். ஆண்டவர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தும். அதனால கிரியைகளினால என்ன பண்ணாங்களாம், தங்க அசுத்தமான தங்க செய்களினால சோரம் போனான். அதனால உன் கிரியை உன்னை அசுத்தப்படுத்தும். கவனமா இருக்கணும். அசுத்தமான கிரியைக்கு போகாத, பரிசுத்தமான கிரியைகள் செய். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய். அசுத்தப்படுத்த கிரியைகளில் போய் சிக்கிக் கொள்ளாத. வெளியில வா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஏசாயா 1 அதிகாரம், ஏசாயா 1 அதிகாரம் 16-20 வசனம் வரைக்கும். ஏசாயா 1 அதிகாரம் 16-20 வசனம் வரைக்கும் கொஞ்சம் படிக்கிறது கேட்போமே. ஏசாயா 1 அதிகாரம் 16-20, From 16 to 20. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஆமா, உங்கள் திரும்பி போடுங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்க, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விடுங்கள். உங்களுடைய கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக என்ன பண்ணுங்க, அகற்றி விடுங்கள். தீமை செய்தலை விட்டு ஓயுங்க, அப்புறம் நன்மை செய்ய படியுங்கள். ஆமா, தீமை செய்த விட்டு ஓயுங்க. எவ்வளவு நாள் தீமையிலே இருப்பீங்க? தீமையை செய்த விட்டு ஓய்ந்து நன்மை செய்ய படியுங்கள். அப்புறம் நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏண்டவா வழக்காடுவோம், நீ மனம் திரும்பினா உன் பாவம் சிவேர் என்றிருந்தாலும். ஆமென். என்ன பண்ணும், உன் பாவம் சிவேர் என்றிருந்தாலும் எப்படி, மழை உறைந்த மழை படிங்கம்மா. அதுதான் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும். ஆமென். ஆகவே பாவத்தை மன்னிக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார். ஆகவே உன் பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிடு. அவர் உன்னை கழுவி இன்னும் சுத்திகரிப்பார். அல்லேலூயா. ஆமா, தொடர்ந்து அப்படியே போகாத. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், எழும்பி நிற்கணும், தேவனுக்காக நான் போடணும், சாதனை படைக்கணும். நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், உன்னை குறித்து ஒரு மேலான நோக்கம் இருக்கு. ஆனால் விழுந்துற, எழுந்துரு, அப்படி போகாத. ஆண்டவர்கிட்ட சொல்லு, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. லார்ட் ஹெல்ப் மீ. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உமக்காக நான் நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் படிங்க. அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை, நீங்க மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நிறைய நன்மை உனக்கு வச்சிருக்காரு. உனக்கு கொடுக்கறதுக்கு கருத்த நிறைய நன்மை வச்சிருக்கிறாரு. ஆகவே நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்புறம் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லி. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்காதீங்க. இது யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். இது ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே முந்தின வசனம் போடுங்க. முந்தின வசனம்,
நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். நிறைய நன்மைகளை தேசத்தில் வச்சிருக்கிறாரு. ஆகவே நம்ம மனம் திரும்பி ஆண்டவரோடு இருந்தோம்னா இந்த நன்மைகளை நாம் என்ன பண்ணுவோம்? புசிப்போம். ஆமென். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் படிப்போம். வெளிப்படுத்தல் 14:13 வெளிப்படுத்தல் 14:13 படிங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போ. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் சத்தத்தை கேட்டேன். என்ன அந்த சத்தம்? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறது, மரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு, கர்த்தருக்கு வெளியில் மரிக்கிற அனுபவம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அதான் சொன்னேன், நம்ம வாழ்க்கை கேரண்டி கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் கர்த்தருக்குள்ளே நம்ம வாழ்ந்தோம். கர்த்தருக்குள்ளே பிறக்கணும், கர்த்தருக்குள்ளே வளரணும், கர்த்தருக்குள்ளே வாழணும். ஆமென். அதுக்கப்புறம் மரணம் வந்தால் கர்த்தருக்குள்ளே மரிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தருக்குள் மரிக்காதவங்க எல்லாருக்கும் மரணம், எல்லாருக்கும் காமன். மரணம் என்னது? எல்லாருக்கும் காமன். எல்லாரும் மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும். அப்போ ரெண்டு விதமாக இருக்குது, கர்த்தருக்குள் மரிக்கிறது, கர்த்தருக்கு வெளியில் மரிக்கிறது. பரலோகம் சொல்லுது, என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான். ஆமென். ஆமாம். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார். ஆமென். ஆமாம், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ கர்த்தருக்குள் மரிக்காதவங்க இழைப்பாற மாட்டாங்க, பாதாளத்தில் வேதனைப்படுவாங்க. பாதாளத்தில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு. ஆகவே கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே மரிக்கும் பொழுது ஒரு இழைப்பாறு நமக்கு கர்த்தர் கொடுக்குறார். ஆனால் கர்த்தருக்கு வெளியில் மரிக்கிறவர்கள் அப்போ என்னது? அவங்களுக்கு என்ன இழைப்பாறுதல் இருக்காது. அப்புறம் படிங்க. அவர்களுடைய அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட, நம்ம கூட வரப்போகிறது நம்முடைய கிரியைகள் தான். ஆமென். நம்ம கூட வரப்போகிறது நம்முடைய கிரியைகள். அதாவது பாருங்க, வேற ஒண்ணுமே நம்ம கூட வரப்போறதில்ல. பரலோகத்துக்கு வர்ற போற கர்த்தருடைய பிள்ளைகளோட வரப்போறது கிரியை. நீங்க செய்த நல்ல கிரியை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம காசு நம்ம கூட வரப்போறதில்ல, நம்ம குடும்பத்தார் நம்ம கூட வரப்போறதில்ல, நம்முடைய உத்தியோகம் நம்ம கூட வரப்போறதில்ல, ஒன்றும் நம்ம கூட வரப்போறதில்ல. என்னதான் வரப்போகுது? நம்ம கூட வரப்போகிறது நம்ம கிரியை, நம்முடைய கிரியை. அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவிழா. ஆவியானவர் ஆமா, அப்படிதான். அலே லூயா, அலே லூயா. பரலோகத்திலிருந்து வருகிற சத்தத்தை அவர் என்ன பண்ணுறாரு? ஆமோதிக்கிறார். ஆமாம், அப்படி தான் நடக்க போகுதுன்னு. அலே லூயா. அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே பிறக்கணுமா வேணாமா? நீங்கள் கர்த்தருக்குள்ளே பிறக்கணும். எப்படி கர்த்தருக்குள்ளே பிறக்கணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஞானத்தானே எடுக்காமையாக இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ளே பிறக்காமல் எதுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? வசனத்துக்கு கேட்டிங்கன்னா கீழ்ப்படிங்க. வசனத்துக்கு கேட்டு நீங்கள் கீழ்ப்படியாமல் இந்த கூமுட்டை மாதிரி தான் வந்துட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? ஆகவே நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப நல்லது சேர நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் த லூசர். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை இது நான் சொல்லுங்க, இது நான் சொல்ல, கர்த்தர் சொல்கிறார், அவருடைய வேதத்தில் சொல்கிறார். ஆகவே வேதத்தில் சொல்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆமே. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரிஞ்ச உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமே. அப்படி கீழ்ப்படிஞ்சின்னா கர்த்தர் உங்களுக்கு உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். உங்கள் கூட வரப்போகிறது உங்கள் கிரியை தான். ஆகவே உங்கள் கிரியைகளை நீங்கள் சரிப்படுத்துங்க. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆண்டவர் வரும்பொழுது, ஆண்டவர் வரும்பொழுது என்ன பண்ணுவார்? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் பொய் சொல்ல மாட்டார், கதை சொல்ல மாட்டார். அவர் சொன்ன உண்மை.
அவருக்கு தான வானத்துல இருந்து இறங்கி வந்தாரு அவர் அதுக்காக மனுஷனை மீட்கிறது தான தம்முடைய ஜீவனை கொடுத்தாரு ஹல்லேலூயா ஆகவே என்ன பண்ணுங்க மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்த தம்முடைய தூதரோடு வரும் பொழுது அப்பொழுது அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு என்ன பண்ணுவாரு அப்போ கிரியைகள் ரொம்ப முக்கியம் உன் கிரியைகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கட்டும் வெளிப்படுத்தல் 20:12 வெளிப்படுத்தல் 20:12 படிங்க வெளிப்படுத்தல் 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்படைந்தார்கள் புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே நீங்க செய்யற கிரியை எல்லாம் பரலோகத்துல ரெக்கார்ட் ஆகுது உங்க கிரியை எல்லாம் என்னது பரலோகத்துல ரெக்கார்ட் ஆகுது நல்ல கிரியைகள் அவரவர் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அவரவர் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் நியாய தீர்ப்பு இருக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணணும் கணக்கு கொடுக்கணும் பதில் சொல்லணும் ஆகவே என்னது அங்கே இட் இஸ் பீங் ரெக்கார்டு அவைகள் எழுதப்படுகிறது இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் 22:12 வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது 11:12 11 படிங்க அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் ஆமா அநியாயம் செய்றவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் எவ்வளவு சொன்னாலும் அவன் அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்கான் அவனை விட்டு அவன் அநியாயம் பண்ணிட்டான் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன்றான் அப்படியே தான் இருக்கிறான் ஆவியானவர் சபைக்கு சொல்றத காதுளும் கேட்கணும் ஆவியானவர் சபைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் ஆகவே கேட்டு கேட்கறதுனா என்ன அர்த்தம் கேட்கறதுனா என்ன அர்த்தம் அதன்படி நடக்கிறது தான் கேட்கறதுன்னு அர்த்தம் கேட்கறதுனா என்ன அர்த்தம் அதன்படி நடக்கிறது தான் அப்போ ஆவியானவர் சபைக்கு சொல்றத காதுள்ளவன் கேட்க கடணும் ஆமாம் கேட்டு அதன்படி நடக்கணும் அநியாயம் செய்றவன் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இன்னும் பரிசுத்தமாகணும் ஆமென் உன்னை மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டு வாழாத நீ கர்த்தரை கம்பேர் பண்ணு எங்கேயோ நீ இருக்கிற ஆண்டவரை பாரு அவர் பரிசுத்த பிதா அல்லேலூயா நம்முடைய பரம பிதா அவர் பரிசுத்தர் அவருக்கும் நீ எங்கேயோ இருக்கிறல்ல ஆகவே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துன்னு கேட்டுக்கிட்டே மற்றவங்களை கம்பேர் பண்ணிக்காத உன்னை தேவனுக்கு கம்பேர் பண்ணு எங்கேயோ இருக்கிற என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு கேளு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்புறம் நீதி செய்கிறவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஆகவே நம்முடைய கிரியைகளின்படி நமக்கு பலன் கொடுக்க போகிறார் ஆண்டவர் நம்முடைய கிரியைகளின்படி நமக்கு பலன் கொடுக்க போகிறார் ஆமென் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே தேவன் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி கர்த்தர் என்ன பண்ண போறார் பலன் கொடுக்க போகிறார் ஆமென் அப்ப நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு முன்பாக செம்மையானதாக சுத்தமானதாக உண்மையானதாக நேர்மையானதாக இருக்கிறதா ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நமக்கு உதவிச்சார் எழுமை நிற்போம் எழுமை நிற்போம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க உங்க கிரியைகளை பாருங்க உங்க கிரியைகள் எப்படி இருக்கிறது உங்க கூட வரப்போகுது ஆண்டவர்கிட்ட பேசணும் இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும் இப்போ நான் இவ்வளவு தூரம் பேசினேன் அது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை தான் கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசினேன் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்க கூட பேசிச்சு இந்த கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரின் வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்க கூட பேசினார் இப்போ அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே என் வாழ்க்கையை சரிப்படுத்துகிறேன் அசுத்தங்க கிரியைகள் எனக்கு இருக்கிறது அதை மன்னிங்க இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு விடுதலை தாங்க அப்படி கேளுங்க
ஒவ்வொருத்தரும் கேட்கணும், ஆமேன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்கிறதுக்குலாம் ஆமேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் பேசணும், நீங்கள் பேசணும், ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசணும், ஒவ்வொருத்தரும் பேசணும். கண்ணை திறந்து இங்கே வேடிக்கை பார்க்காத, உன் மனம் புதிதாகணும், நீ மறுரூபமாகணும், நீ ஆண்டவரோடு நெருங்கி வரணும். அல்லே லூயா, உன் கிரியைகள் மாறணும், உன் கிரியைகள் மாறணும், மாறணும். ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க. கேள், ஆண்டவர் உன்னை சரிப்படுத்துவார், உன்னை மாற்றுவார், ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். உன்னை குறித்து தேவன் மேலான நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். என் கிரியைகள் தேவனுக்கு பிரியமானதாக, தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதாக, தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற கிரியைகளாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையா இருக்க வேணும். உன்னை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார். எழும்பு, நீ எழும்பி பிரகாசிக்க வேணும். எழும்பி பிரகாசி, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பெரிய மாறுதல் நடக்க போகிறது. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க போகிறது. இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் எழுப்ப போகிறார். அநேகர் எழும்பி ஊழியக்காரர்களாக வரப்போகிறீர்கள். ஒரு நாட்கள்ல அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் இந்த இடத்திலிருந்து எழும்ப போகிறார். இந்த இடத்திலிருந்து நிறைய மிஷினரிகள் எழும்ப போகிறார்கள். கர்த்தர் கிருபை, கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் செய்வார். ஏற்கனவே உலகத்தின் பல பகுதிகளுக்கு இந்த சபையின் பிள்ளைகள் போயிருக்கிறார்கள். உன்னையும் கொண்டு போவார், உன்னையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய, கர்த்தருடைய நற்கிரியைகளை செய்ய கர்த்தருடைய வல்லமையாய் பயன்படுத்துவார். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று முழுவதுமாய் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை முற்றிலுமாய் பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உம்முடைய வழியில். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையான கிரியைகளை செய்து உமக்குள்ளே பலனடைந்து ஆசீர்வாதமாய் முன்னேறலாக இருக்க கிருபத்தார். உம்முடைய பிள்ளைகள் அப்படி ஜெபித்திருக்கிறார்கள். அவ்வளோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்துள்ளோம். இன்னும் அதிகமாய் நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாயிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும் நடத்தும், பெரிய காரியங்களை செய்துள்ளோம். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடன சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளெஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. ஆமேன், ஆமேன். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம், முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044228 5295
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.